வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு அறுசுவையில் என்ன செய்ய பண்ணுவோம்னா பட்டாணி குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெங்காய பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், தக்காளி பேஸ்ட், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறம் பிரிஞ்சி லீவ்ஸ், சோம்பு, கடுகு, கறி மசால் வீட்டில் அரைக்கிறது, சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள், அப்புறம் பட்டாணி வந்து இதை நைட்டே நான் ஊற வச்சிட்டேன், இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன். அப்புறம் ஒரு மூடி தேங்காய். இப்போ பேன் அடுப்பில் வச்சு இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. நான் குக்கர் வச்சுருக்கேன் இன்றைக்கி, ஏன்னா வந்து பட்டாணி வேகணும் இல்லையா, விசில் விண்ணும், அதுக்காக. இப்போ வந்து ஆயில் இட்டாச்சு, இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னென்ன போட்டுக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பைசஸ், அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும் 5 மினிட்ஸ். இப்போ வந்து இந்த மிளகாய்த்தூளையும் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண இந்த மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் பக்கமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் பட்டாணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ இந்த இது லைட்டாக நுரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டுடலாம். குக்கரை மூடி வச்சு இப்போ இது 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேங்காய்க்குள்ளே நான் 2 3 முந்திரி பருப்பு போடுறேன். நான் 2 போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து விசிலும் வந்துருச்சு, இந்த தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி இந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி இப்போ அந்த கொதிச்ச இதை வந்து விசில் நீக்கி விட்டு அப்படி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பட்டாணி வெந்துருச்சுன்னா வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
பட்டாணி நல்லா பார்த்தாவே தெரியுது வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஜாரில் ஊட்டியிருந்த தேங்காயையும் நல்லா அலசிவிட்டு ஊற்றியாச்சு. குழம்பு இந்த திக்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த திக்னஸ்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு திக்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இது மறுபடியும் லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சுன்னா போதும். எண்ணெயில் அப்படியே லைட்டாக மேலே தெளிஞ்சு வரணும். நம்மளோட சூடான சுவையான பட்டாணி குருமா இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இது வந்து நான் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லா, இந்த நாலுத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்கள் அப்டேட்ஸில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.